Welcome to Madras Pepper Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல கேஜன் பொட்டேட்டோஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது பாபிக்யூ நேஷன்ல சர்வ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்டார்டர். குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கேஜன் பொட்டேட்டோஸ் செய்யறதுக்கு சின்ன சின்ன உருளைக்கிழங்கு, அதாவது பேபி பொட்டேட்டோஸ் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஒரு 10-15 பேபி பொட்டேட்டோஸை நல்லா கழுவி ஒரு குக்கர்ல போட்டு 3 விசில் விட்டு எடுத்திருக்கேன். பொட்டேட்டோஸ் கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா கையை வச்சு லேசாக அமுத்தி ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அழுத்தி வச்சுருந்த உருளைக்கிழங்கை பொரிக்கிறதுக்காக ஒரு பேட்டர் ரெடி பண்ணுறோம். அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளார், 2 டேபிள்ஸ்பூன் மைதா, கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி ஒரு சாஸ் கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் இதே மாதிரி எடுத்து ஊற்றுற மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம அமுத்தி வச்சுருந்த உருளைக்கிழங்க ஒன்று ஒன்றா இந்த சாஸில் நல்லா டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு 2 சைடும் வேகிற அளவுக்கு நல்லா பொரிக்கணும். கார்ன்ஃப்ளார் போட்டிருக்கிறதுனால இது நல்லா கிறிஸ்பியாக வரும். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டு இன்னொரு சைடு பொரிக்கணும். ஆயிலில் பொரித்து வச்சுருக்கிற எல்லா பொட்டேட்டோஸையும் ஒரு தட்டில் நல்லா அடுக்கி வச்சு ஆற விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு சாஸ் ரெடி பண்ண போகிறோம். கேஜன் சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு 1/4 கப் மயோனைஸ், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் ஆர் ஆரிகானோ, பெரி பெரி மசாலா கொஞ்சமாக, கார்லிக் பவுடர், ஆனியன் பவுடர் 1/2 டீஸ்பூன், சாட் மசாலா 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் சில்லி சாஸ். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். சேர்த்துருக்கிற எல்லா மசாலாவும் மயனைஸ் கூட சேர்ற அளவுக்கு நல்லா ஸ்பூன் வச்சு கலந்துக்கங்க. அதுக்கப்புறமா காய்ச்சி ஆற வச்ச பால் எவ்வளோ வேணுமோ சேருங்க. 5 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 3-5 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் சேர்க்கலாம். சேர்த்து இந்த சாஸை ரன்னிங் கன்சிஸ்டன்சிக்கு பொட்டேட்டோ மேலே எடுத்து ஊற்றுற அளவுக்கு ரெடி பண்ணணும். இப்போது அந்த சாஸை எடுத்து ஒரு ஒரு பொட்டேட்டோ மேலேயும் நல்லா கோட்டார அளவுக்கு, 2 சைடும் கோட்டார அளவுக்கு நல்லா ஊற்றுங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியும் பெரிய பெரிய மசாலா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கார்னிஷ் பண்ணி இந்த டிஷ்ஷை முடிச்சாச்சு. இப்போது சாசி கேஜன் பொட்டேட்டோஸ் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. இது ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு சுலபமான ஸ்நாக்ஸ். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஜூசி சாசி கேஜன் பொட்டேட்டோஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் பேப்பர் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.